தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ரிலையன்ஸ் பிக் டிவி டிடிஹெச் சர்வீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நமக்கு வழங்குறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ரிலையன்ஸ் பிக் டிவியோட டிடிஹெச் சர்வீஸை வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஃப்ரீயாக எல்லா சேனல்ஸுமே வந்து நீங்கள் பார்க்கலாங்க, இன்க்ளூடட் ஹெச்டி சேனல்ஸும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடன் கூடிய செட் ஆஃப் பாக்ஸையும் ஃப்ரீயாக வழங்குறாங்க. இது குறித்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் பிக் டிவி வழங்கும் டிடிஹெச் சர்வீஸை புக் பண்ணுறது எப்படி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். ரிலையன்ஸ் டிஜிட்டல் டிவியோட அஃபிஷியல் இணையதளம் இது தாங்க, reliancedigitaltv.com. இந்த இணையதளத்தில் வந்து பார்த்திங்களா ஃப்ரீ புக்கிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் வந்து நீங்கள் புக் பண்ண போகிறீங்க. புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னா டோட்டலாக ஃப்ரீ, எதுவுமே வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இனிஷியலாக வந்து நீங்கள் பே பண்ணணுங்க, அதாவது ஃப்ரீ புக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு 499 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப பே பண்ணணும். அடுத்து செட் ஆஃப் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு 1500 ரூபீஸ் பே பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து 250 ரூபீஸ். சரி, அப்போ என்ன ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் இந்த சேவையை தொடர்ந்து 3 வருடங்களுக்கு வந்து பயன்படுத்திய பிறகு உங்களுக்கு புக்கிங் சார்ஜஸும் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸும் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதாவது 1999 will be refunded completion of 3 years. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் 250 ரூபீஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் மட்டும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பே பண்ணுற 2500 ரூபாயில் 2000 ரூபாயை வந்து உங்களுக்கு 3 வருடத்திற்கு பிறகு திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ரீ புக்கிங் ஆர்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 45 டேஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு மோடம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. லிமிட்டட் டைம் தான் இருக்குது. நீங்கள் ரிலையன்ஸ் பிக் டிவி டிடிஹெச் சர்வீஸை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா எந்தவித தாமதமும் செய்யாமல் உடனே ப்ரீ புக்கிங் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் எவ்ரி மந்த் 300 ரூபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணணுங்க, அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் ப்ரீ புக்கிங் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். டைட்டில் மிஸ்டர் மிஸ்ஸஸ், உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், சிட்டி, டிஸ்ட்ரிக், ஸ்டேட், இந்தியா, பின்கோட், நம்பர் ஆஃப் கனெக்ஷன், எத்தனை கனெக்ஷன் வேணும், அமௌண்ட், சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும், நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கரெக்டான நம்பர்ஸாக கொடுங்க. மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மூலமாக தான் வந்து கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஸ்டெப்ஸ். பேமெண்ட்டில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஐஎம்பிஎஸ் மூலமாக, நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் மூலமாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு தாங்க ப்ரொசீஜர், ரொம்பவே சிம்பிள். ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் கண்டிஷனை தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல் டிவி சேவையை பயன்படுத்துவீங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.